வணக்கம், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நான் காளிமுத்து, ஃபிசிக்கல் கோச். ஒர்க் அவுட் பார்க்க போகிறோன்னா ஆர்மிக்கான 1600 எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1600 கம்ப்ளீட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தனும் எண்ட்ரோன்ஸும் கண்டிப்பாக வேணும். அதை கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரென்த்தனும் எண்ட்ரோன்ஸ் இல்லைனா ஒரு தடவை கண்டிப்பாக 1600 கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை எப்படி டெவலப் பண்ணணும்னா தினமும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸ் ரன்னிங் ஓடணும். கண்டினியூஸ் ரன்னிங் ஓடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக லெக் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், எண்ட்ரோன்ஸும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். எண்ட்ரோன்ஸும் செந்தனும் இருந்தால் மட்டும்தான் 1600 கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது அடுத்ததாக நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா மெயினாக 1600 எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஒர்க் அவுட்டாக இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு பார்ட்டாக ஸ்பீட் எண்ட்ரன்ஸ். ஸ்பீட் எண்ட்ரன்ஸு என்னென்ன ஒர்க் அவுட்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1600 நாலாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 400, அப்புறம் 800, அப்புறம் 1200, அப்புறம் 1600. நாலு லெவலாக பிரித்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 400 ஓட போகிறாங்க. 400 ஓடிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வாக் ரெஸ்ட் டைமு. அடுத்து 800, அப்புறம் ஒரு ரவுண்டு வாக் ரெஸ்ட்டு, அப்புறம் 1200 ரெஸ்ட் டைமில் ஒன் ரவுண்ட் வாக்கு, அப்புறம் 1600 ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓட போகிறாங்க. இப்படி ஓடும்போது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்பீட் எண்ட்ரன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஈஸியாக நீங்கள் டைமிங் கிளியர் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் லெவல் 400 ஓடியாச்சு. ஒரு ரவுண்டு ஓடின அப்புறம் வாக் பண்ணுறாங்க. இப்போ வாக் பண்ணி முடித்த அப்புறம் அடுத்தது 800, ரெண்டு ரவுண்டு கண்டினியூஸாக ரெண்டு ரவுண்டு ஓட இப்போது ரெண்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு, தேர்ட் லெவல், மூணு ரவுண்டு கண்டினியூஸாக ஓட போகிறாங்க. இப்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவலுக்கு, அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு ரெண்டு ரவுண்டு ஈஸியாக ஓடிடலாம். இப்போது ஓரளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து ஓட போகிறது தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3 ரவுண்ட்ஸ் 1200 மீட்டரை கண்டினியூஸாக ஓட போகிறாங்க.
இப்போது மூணு ரவுண்டு முடிச்சு, இப்போது வந்து அவங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போது ஒரு ரவுண்டு வாக் போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டயர்டில் இப்போது ஃபோர் ரவுண்டு ஓட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அப்புறம் ரெண்டு ரவுண்டு, மூணு ரவுண்டு, இப்போ நாலு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாலு ரவுண்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட் தான். இந்த ஹெவியான ஒர்க் அவுட்டை பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க எடுத்தவொன்னே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக இன்ஜுரியாக சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பிகினர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுனா, நீங்கள் இவங்க ஒன் டூ த்ரீ மூணு ரவுண்டு கண்டினியூஸாக ஓடுறாங்க, நீங்கள் எப்படி ஒன்றுனா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அப்புறம் ரெஸ்ட்டு ஒன் ரவுண்ட் வாக்கு, அப்புறம் இன்னொரு ரவுண்டு, அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு வாக்கு, இது மாதிரி ஒரு ஆறு ரெப்பிடேஷன் கண்டினியூஸாக பண்ணிக்கங்க. இப்படி பண்ணால் பிகினர்ஸுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டை முடித்த அப்புறம் மறுநாள் வந்து கொஞ்சம் மைல்டான ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க, ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேணாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஆர்மிக்கான 1600 ரன்னிங் டைமிங்கை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இது போல் ஒர்க் அவுட்ஸை அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தன்னம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும். நன்றி.